இன்றைக்கி நம்ம பெப்பர் சிக்கன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தேவையான பொருள்: இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஆனியன், சால்ட், ஆயில், சிக்கன், பெப்பர் பவுடர், காஞ்ச மிளகாய், கரம் மசாலா, கொஞ்சம் சோம்பு, அப்புறம் தக்காளி பேஸ்ட். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் எடுத்து ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் ஹீட் ஆனதும் சோம்பு ஆட் பண்ண போகிறோம். அடுத்து காஞ்ச மிளகாய், நெக்ஸ்ட்டு ஆனியன் ஆட் பண்ண போகிறோம். ஆனியன் நல்லா வதக்கி விட்டு கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வெந்துருச்சு, இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிளறி விடணும். நெக்ஸ்ட்டு தக்காளி பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அதுவும் நல்லா கிளறி விட்டு தக்காளியும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துடணும். நெக்ஸ்ட்டு கரம் மசாலா, சால்ட் ஆட் பண்ணி அதுவும் நல்லா கிளறி விடணும். ஆயிலெலாம் வெளியே வர அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கிளறி விடுங்க. நிறைய கிரேவியோடு வேணும்னா கொஞ்சம் நிறைய தண்ணி விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சம் ட்ரையாக வேணும்னா சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சம் வாட்டர் விட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணியாச்சு. நல்லா ஸ்பைஸியாக இருக்கணும். உங்களுக்கு எவ்வளோ பெப்பர் வேணுமோ அவ்வளோ பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஆயில் விட்டு வெந்து வந்துருச்சு. மறுபடியும் கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் வெந்துருச்சான்னு பார்க்கலாம். சிக்கன் வெந்துருச்சு. லாஸ்ட்டாக இறக்குறதுக்கு கொஞ்சம் முன்னாடி இன்னும் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு இறக்கிடலாம். பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ்க்கு சப்பாத்திக்கெலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.